எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி சிறந்த தமிழ் மற்றும் ஆங்கில வழி கல்வி பயில திருநெல்வேலி ஹைகிரவுண்ட் எம்ஓசி வளாகத்தில் அமைந்துள்ளது நமது எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளி 10 மற்றும் 12 வகுப்புகளில் முழு தேர்ச்சி ஆண் பெண் இருபாலருக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது நமது பள்ளியின் சிறப்பம்சங்கள் தாய் தந்தை இல்லாத ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச கல்வி வழங்கப்படும் திறமையான ஆசிரியர்கள் மாணவ மாணவியரின் தனித்திறன் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தல் பரந்த விளையாட்டு மைதானம் மாநில தேசிய அளவில் விளையாட்டு போட்டிகளில் தொடர் சாதனை காற்றோட்டமான வகுப்பறைகள் சிறந்த அறிவியல் ஆய்வுக்கூட வசதி கம்ப்யூட்டர் பயிற்சி வாகன வசதிகள் மாணவ மாணவியருக்கு தனித்தனி விடுதி வசதி தமிழக அரசால் வழங்கப்படும் அனைத்து விலையில்லா பொருட்கள் மற்றும் கல்வி உதவித்தொகைகள் பெற்றுத்தரப்படும் மேலும் தொடர்புக்கு எம் என் அப்துல் ரஹ்மான் மேல்நிலை பள்ளி எம்ஓசி வளாகம் காதிர் நகர் ஹை கிரவுண்ட் திருநெல்வேலி செல் 9486854746 இந்து மக்கள் கட்சி தென்மண்டல செயலாளர் ராஜா பாண்டியன் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு நெல்லையில் சிலை வைக்க உரிய அனுமதி வேண்டி மனு அளிக்கப்பட்டது மனுவில் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு உலக அமைதி நாயகர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தச்சநல்லூர் பைபாஸ் விளக்கில் சிலை அமைக்க சமூகம் அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் ராமஜென்மபூமிக்கு தீர்வு கண்டது காஷ்மீரை மீட்டது குடியுரிமை சட்டம் நிறைவேற்றியது விவசாய வேளாண் மசோதாவை நிறைவேற்றியது இன்னும் பல சாதனைகள் புரிந்த மோடிஜி அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் உலக நாடுகளின் ஒப்பற்ற தலைவராகவும் முதலிடத்தில் இருந்து வரும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு திருநெல்வேலி மாநகராட்சி தச்சநல்லூர் மண்டலம் தச்சநல்லூர் வடக்கு பைபாஸ் விளக்கு இடத்தில் முழு திருவுருவ சிலை அமைக்க அனுமதி அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு தெரிவித்திருந்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் கணேச பாண்டியன் தலைமை தாங்கினார் தென்மண்டல செயலாளர் டிகேபி ராஜபாண்டியன் தென்மண்டல மகளிர் அணி தலைவி காந்திமதி அம்மாள் மாவட்ட தலைவர் உடையார் செயல் தலைவர் மூத்த நிர்வாகி முருகானந்தம் மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் தச்சை கணேசன் மாநகர தலைவர் கண்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் அதாவது இன்னைக்கு பாரத பிரதமர் இந்தியாவின் தந்தை அவருக்கு வந்து வெண்கல சிலை அமைக்கிறதுக்காக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம் எதனுக்காக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ராம ஜென்மபூமி அதாவது ராம ஜென்மபூமியில் வந்து நடந்துட்டு இருந்த பிரச்சனையை இத்தனை வருஷம் முடிக்கப்படாத ஒரு பிரச்சனையை பிரதமர் மோடி வந்து அந்த பிரச்சனையை முடித்து ராமருக்கு கோயில் எழுப்பியிருக்கார் ஒன்று ரெண்டாவது வந்து 72 வருஷமாக காஷ்மீர் பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருந்தது எந்த ஒரு இதுவுமே அங்கே தனி கொடி தனி ராஜ்யம் அப்படி நடத்திட்டு இருந்தாங்க பிரிவினவாதிகள் அதை முடிவுக்கு கொண்டு வந்து இன்றைக்கி சுதந்திரமாக அங்கே மக்கள் நடமாடிக்கிட்டு இருக்காங்க அதை மீட்டு தந்தமைக்கும் மூணாவது வந்து குடியுரிமை சட்டம் குடியுரிமை சட்டத்தில் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் இந்தியாவில் வந்து நுழைய விடாத அளவுக்கு அவர் வந்து ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு வரவேற்க சட்டம் அதாவது ரொம்ப அமைதியாக மக்கள் வாழணும் பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் எந்த தொல்லையும் இருக்கப்படாதுன்னு சொல்லி அந்த ஒரு குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி விவசாய வேளாண்மை கொள்கையை வந்து அமல்படுத்தியிருக்கிறாரு ஜனாதிபதி ஒப்புதலும் கொடுத்துருக்கிறாரு அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இன்றைக்கி வந்து வெண்கல சிலை தச்சநல்லூர் பைபாஸ் சாலையில் வந்து அவருக்கு வந்து நினைவாக ஒரு வெண்கல சிலை அதாவது லண்டனில் எல்லாத்துக்கும் நடிகர்களுக்கும் தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் வந்து மெழுகு சிலை வைக்கும்போது எங்களுடைய பிரதமர் பாரத பிரதமருக்காக வெண்கல சிலை அமைக்கிறதுக்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இன்றைக்கி வந்து எந்த பிரதமருமே நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு கேடும் பண்ணுறது கிடையாது எல்லாருமே அந்த நாட்டு வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவாங்க ஆனால் பிரதமர் கொண்டு வர்ற நல்ல திட்டங்களை பொறாமே இன்றைக்கி ஸ்டாலின் கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் நினைச்சாங்கன்னா திட்டம் சரியில்லை திட்டம் சரியில்லைன்னு சொல்லி தேவையில்லாமல் பொய் பிரச்சாரங்கள் பண்ணி
பொதுமக்கள்கிட்ட வேண்டாதக்கு தேவையில்லாத ஒரு பொய் பிரச்சாரங்களை பண்ணி பிரதமர் மோடி மேலே இருக்க ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை கெடுக்கிறதுக்கு அழைக்கிறாங்க. இதை வந்து இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கு. இது வரைக்கும் அங்கே மசோதா தாக்கல் ஆயிடுச்சு, ஜனாதிபதி வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு. இனி இவங்க வந்து போராட்டம் பண்ணி என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அது தெரிஞ்சிருந்தும் நாட்டு மக்களை திசை திருப்ப விதமாக இன்னைக்கு இந்த தீகா கட்சி திமுக கம்யூனிஸ்ட் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. இதை நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற வேலை தான் இந்து மக்கள் கட்சியோட வேலை. இதை வந்து இன்னைக்கு நாளைக்கு வந்து ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்ததுனால விவசாய வேளாண்மைக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காரு. இதை வந்து பாராட்டு விதமாக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்க விதமாக நாளைக்கு வெடி வெடித்து பட்டாசு ஒரு அஞ்சாறு இடங்களில் ஜங்ஷன் டவுன் பாளையங்கோட்டை இதிலெல்லாம் வந்து நாங்கள் வெகு சிறப்பாக இதை வந்து நாங்கள் கொண்டாடுறோம். இதை வந்து இப்போ பொதுமக்களுக்கு போய் சேரணும். இவங்க திமுகவோடைய சதியை வந்து முறியடிக்கணும். இதுதான் எங்களுடைய முதல் கட்ட வேலை. தென்மண்டல செயலாளர் டிகேபி ராஜா பாண்டியன், மாவட்ட தலைவர் உடையார், செயல் தலைவர் முருகானந்தம், மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பாளர் எஸ் எம் கணேச பாண்டியன், துணைத் தலைவர் மாரியப்பன், மாநகர தலைவர் கண்ணன் கண்ணன்.